ஐயம்பேட்டை பேரூராட்சி தலைவராக புனிதவதி குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பேரூராட்சி தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான உறுப்பினர்களின் கூட்டம் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரும் பேரூராட்சி செயல் அலுவலருமான ராஜசேகர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த பேரூராட்சி தலைவர் பதவி பெண்கள் பொதுப்பிரிவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பேரூராட்சி தலைவர் தேர்தலுக்கு 7வது வார்டு உறுப்பினர் தஸ்லிமா பானுவும் 14வது வார்டு உறுப்பினர் புனிதவதி குமார் ஆகிய இருவரும் போட்டியிட்டனர். 9வது வார்டு திமுக உறுப்பினர் அனுசிகா இறந்துவிட்டதால் 14 உறுப்பினர்கள் மட்டும் வாக்களித்தனர். இதில் திமுகவைச் சேர்ந்த புனிதவதி குமார் 8 வாக்குகளும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட தஸ்லிமா பானு 6 வாக்குகளும் பெற்றனர். ஐயம்பேட்டை பேரூராட்சி தலைவராக புனிதவதி குமார் வெற்றி பெற்றதாக தேர்தல் நடத்தும் அலுவலரும் செயல் அலுவலருமான ராஜசேகர் தெரிவித்தார். பாபநாசம் போலீஸ் துணை சூப்பிரண்டு பூரணி தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெற்றி பெற்றவர்கள் ஐயம்பேட்டை பேரூர் திமுக செயலாளர் துளசி ஐயா தலைமைகள் ஊர்வலமாக பேருந்து நிலையம் முன்பு வந்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.